அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அன்புக்குரிய சகோதரர்களே, கதை எல்லாருக்குமே பிடிக்கும். அது வயது வித்தியாசம்லாம் கிடையாது, சின்னவங்களிலிருந்து பெரியவங்க வரைய, அதிலும் குறிப்பாக நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய வயதில் மூத்தவர்கள் அவங்க சொல்லக்கூடிய கதைகளுக்கு உள்ளபடியே நாம் எல்லாருமே ஒரு அடிமை தான். அந்த காலத்துக்கே நம்மளை கூட்டிட்டு போயிடுவாங்க. கதைக்கு இருக்கக்கூடிய தனித்தன்மை அது, அது நடந்த காலத்திற்கு நம்மை அப்படியே இழுத்து சென்று விடும். இன்றைய பரபரப்பான காலச்சூழலில் கதை சொல்லுதல் அப்படிங்கிறது ரொம்ப கம்மியாயிடுச்சு. ஏன்னா நிறைய கதைகளுக்கு நம்ம வந்து அடிமையாகிட்டோம். அந்த கதைகளுக்கும் தொடர்களுக்கும் நம் நேரங்களும் காலங்களும் விரயமாய் போய்கிட்டு இருக்கக்கூடிய சூழலில், குறிப்பாக நம்முடைய வீட்டிலே வளர்ந்து கொண்டிருக்கக்கூடிய நாளைய தலைமுறை, நம்முடைய நம்பிக்கையின் ஒளிக்கீற்றுக்கள், நம்முடைய குழந்தைகள், அவர்களுக்கு கதை சொல்லி ஒரு ஒரு ஆரோக்கியமான ஒரு சமுதாயத்தை, ஒரு சிறந்த நன்னெறிகளை பின்பற்றக்கூடிய, உயர்ந்த நற்பண்புகளை கொண்டிருக்கக்கூடிய, இஸ்லாம் விரும்பக்கூடிய ஒரு மிகச்சிறந்த எதிர்கால தலைமுறையை உருவாக்க வேண்டும் என்ற சிந்தனையிலே, இஸ்லாம் கூறக்கூடிய குரானின் மூலமாக நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் வாழ்வியலிலே நாயக தோழர்கள், அதற்கு பின்னால் வந்த நல்லோர்கள், அவர்கள் வாழ்க்கை முழுக்க நிரம்பி கிடக்கக்கூடிய செய்திகளை, வரலாறுகளை கதைகளின் வழியாக நம் பிள்ளைகளுக்கு கொடுக்க வேண்டும் என்ற சிந்தனையிலே நம் குட்டீஸ்களோடு கதைக்கலாம் என்ற எண்ணத்திலே ஒரு கதை சொல்லுதல் ஒரு தொடர் துவங்கப்பெற இருக்கிறது. அன்புக்குரிய சகோதரர்களே, படுக்கிற பொழுதெல்லாம் பிள்ளைகள் பல வீடுகளிலே கேட்கக்கூடிய விஷயம், தந்தையிடத்திலே தாயிடத்திலே ஏதாவது கதை சொல்லுங்க நாங்கள் கேட்கணும் என்று ஆசைப்படுகிறார்கள். அதற்கான வழியை நாம் செய்து கொடுக்க தவறுவதனாலே நிறைய தேவையில்லாத விஷயங்களிலே நம்முடைய பிள்ளைகள் போய் மாட்டிக்கொண்டு அதிலிருந்து பிரிக்க முடியாத ஒரு சங்கிலியை போன்று பிணைக்கப்பட்ட விஷயங்களை நம்மால் காண முடிகிறது. எனவே நம்முடைய இந்த யூடியூப் சேனலிலே இன்ஷா அல்லாஹ் பிள்ளைகளுக்கான, நம்முடைய சிறுவர்கள், சிறு பிள்ளைகள், ஆண் பெண் பிள்ளைகளுக்காக வேண்டி கதை சொல்லுதல் என்கின்ற ஒரு அமைப்பிலே ஒரு தொடரை நாம் துவங்குகிறோம். முழுமையாக இதற்கு நீங்கள் ஒத்துழைப்பு தாருங்கள். குறிப்பாக நீங்கள் இதை உள்வாங்கிக் கொண்டாலும் சரிதான், அல்லது உங்களுடைய பிள்ளைகளுக்கு இதை போட்டு காண்பித்தாலும் சரிதான், ஆக மொத்தத்தில் நீங்கள் இந்த கதைகளை, இஸ்லாத்தினுடைய செய்திகளை கதைகளின் வழியாக அவர்களுக்கு பண்பாட்டை, நாகரிகத்தை, நல்லொழுக்கத்தை, உயர்ந்த சிந்தனைகளை, நற்போதனைகளை, நல்ல ஒழுக்கங்களை இதன் ஊடாக கொண்டு சேர்த்து விடலாம் என்பது எங்களின் தீராத ஒரு பேரவா. அதற்கு முழுமையாக ஒத்துழைப்பை நீங்கள் நல்க வேண்டும் என்று இந்த பதிவின் மூலமாக வேண்டிக் கொள்கிறோம். வல்ல ரஹ்மான் அல்லாஹ் தௌஃபிக் செய்வானாக, செய்கிற முயற்சியை பயனுள்ளதாக ஆக்குவானாக. இதை சமூகத்திற்கு சிறந்த ஒரு பதிவாய், சிறந்த ஒரு பலனை தரக்கூடிய விஷயமாய் அல்லாஹ் ஆக்கி தருவானாக. நாளைய எதிர்கால சந்ததிகள், நம்முடைய பிள்ளைகள் சமூகத்தின் மிகப்பெரிய சொத்துகளாய் அவர்கள் ஆகுவதற்கு இதுபோன்றுண்டான நல்ல போதனைகளும் நல்ல சிந்தனைகளும் அவர்களுக்கு பயன் தரட்டுமாக என்று இந்த நேரத்திலே துவா செய்கிறோம். வல்ல ரஹ்மான் தௌஃபிக் செய்வானாக. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.